ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மர்ச்சோட டிசைன்ஸோட டீல்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து நிறைய பேர் இது வந்து வீடியோ யாருக்குன்னா உங்களுக்கு மர்ச் பை அமேசானோட இன்விடேஷன் அக்செப்ட் ஆயிருந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவில் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு அப்ரூவ் ஆகலன்னு சொல்லி. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ரோ, இது வந்து அமேசான்ங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க வந்து எப்பவுமே வந்து அவங்க பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கனால அது அப்ரூவல் ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நான் சொன்ன மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி மறுபடியும் ரீஅப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அப்ரூவ் ஆகும். இந்த என்னோட சேனல் பார்த்து நிறைய பேர் அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆயிருக்கு, அவங்களுக்குலாம் ரொம்ப கங்க்ராட்ஸ். நீங்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து இதில் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகல உங்களுக்கு ஆயிருக்கும்போது நீங்கள் ரொம்ப லக்கி. இது வந்து கொஞ்சம் டைம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி எனக்குலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு நான் வெயிட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 தடவை அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ தயவுசு நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கோட டீட்டெயில்ஸ் வந்து அப்ரூவ் ஆனவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னென்ன மெத்தட்ஸில் வந்து நீங்கள் டிஷர்ட் டிசைன் பண்ணலாங்கிற பற்றி பேசுகிறேன். ஸோ என்னோட ஸ்க்ரீன் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ மர்ச் பை அமேசானில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு டிஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. இதில் மர்ச் வந்து அமேசான் மூலமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மர்ச்சில் ப்ரிண்ட் பண்ணுற டிஷர்ட்ஸில் அமேசானே ப்ரிண்ட் பண்ணுறது, அதனால தான் வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்ரூவல் ப்ராசஸில். இன்றைக்கி நீங்கள் அப்ரூவல் ஆனவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இது, என்ன மாதிரி டிஷர்ட் டிசைன் பண்ணலான்னு. ஏன்னா நிறைய பேர் அப்ரூவ் பண்ணிவிட்டு என்ன மாதிரி டிசைன்ஸ் அப்லோட் பண்ணலான்ட்டு இருந்தீங்க. இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புகிறேன், அதாவது நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க ப்ரோ எனக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு நான் டிசைன் அப்லோட் பண்ணிட்டேன் சேல்ஸ் வரல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ரோ, இது ஒரு பிசினஸ், இது ஒரு குவிக் ரீச் ஸ்கீம் கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க, என்னோட சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பர் பிசினஸ்ங்கிறது கண்டிப்பா டைம் எடுக்கும். நீங்க சும்மா ஆன்லைன்ல இவன் இவ்வளவு பண்றான் இவன் அவ்வளவு பண்றான்னா அதுக்கு பின்னாடி அவங்க நிறைய வருஷத்தோட உழைப்பு இருக்கு ப்ரோ. எந்த விஷயத்த எடுத்தாலும் சரி, நமக்கு முன்னாடி பாக்குறதுக்கு அவங்க சக்சஸ் தெரியும், ஆனால் பின்னாடி எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ வருஷத்துக்கு அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க அது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியறதெல்லாம் அவங்க சக்ஸஸ்ஸு, நம்மளுக்கும் அது வரணும், அது சீக்கிரமாக வரணும். தயவு செஞ்சு அது நடக்காது ப்ரோ. ஸோ நீங்கள் டைம் போடுங்க, எஃபர்ட் போடுங்க, அப்புறம் சக்ஸஸ் வரும். தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு குயிக்காக வந்து ஏதாச்சும் கிடைக்கணும்னா இந்த மெத்தட் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் தயவு செஞ்சு வேறு மெத்தட் செக் பண்ணலாம். நான் சொல்கிற மெத்தட்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆயிருக்கு, அது ரொம்ப லெஜிட், அது லாங் டேர்முக்கு தான் நான் சொல்றது. ஸோ இதுல அமேசான்ல பாத்தீங்கன்னா நீங்க amazon.com போங்க ரிசர்ச்சுக்கு முன்னாடி. இதுல வந்து டிஷர்ட்ஸ் டைப் பண்ணீங்க, டிஷர்ட்ஸ் போடுங்க. ஸோ இதுல மொத்தம் எவ்வளவு டைப்பான டிஷர்ட்ஸ் நீங்க டிசைன் பண்ணலாம்னு சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட். இதுல மொத்தம் வந்து மூணு விதமான டிஷர்ட்ஸ் நீங்க டிசைன் பண்ணலாம். ஒன்னு வந்து ஹாலிடேஸ் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி, இன்னொன்று வந்து ட்ரெண்ட்ஸ், மூணாவது வந்து நீஷ். நீஷுங்கிறது ஒரு கேட்டகரி மாதிரி. ஸோ நான் இதுக்கு மூணுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணுறேன். இது ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறது என்ன மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் நீங்கள் டிசைன் பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே மூணு மெத்தட்ஸ் இருக்கு சொன்னேன் இல்லையா, மூணு கேட்டகரிஸ் இருக்கு டிஷர்ட்ஸில். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ். இது நீங்கள் எதில் சர்ச் பண்ணலான்னா இது பாருங்க, google.com ட்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷியலான ட்ரெண்ட் நடந்துச்சுன்னா இந்தியா, நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு செல் பண்றோம். ஸோ அதனால நம்ம எப்போ வந்து யூஎஸோட கண்ட்ரில என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கிறதா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இது பாருங்க, இதெல்லாம் வந்து யூஎஸ்ல நடந்திருக்கிற ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கோட ட்ரெண்ட்ஸ் இது யூஎஸ்ல ஓல்ட் டவுன் ரோடு, கர்ட் கோபைனு, இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதெல்லாம் நமக்கு ட்ரேட்மார்க்கும் பிரச்சனை வரும், லிவர்பூல், ஹாலிது. ஸோ இது நீங்கள் வந்து ப்ரீமியர் லீகு, இதில் வந்து ஒரு சில கேட்டகரிஸ் எப்படி வரும்னா பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். பாலிட்டிக்ஸ் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் ஓடுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இடையில வந்து இந்த மெக்சிகோக்கும் யூஎஸுக்கும் ஒரு வால் கிரியேட் பண்ணுறது தான் நிறைய வந்து கான்ட்ரவர்சி நடந்துருந்துச்சு, அது நிறைய ட்ரெண்ட் ஆச்சு, எல்லா நியூஸ்லையும் வந்துட்டு இருந்துச்சு அது. ஸோ அது வந்து நல்ல சேல் ஆச்சு இதில். ஸோ பார்த்தீங்களா ட்ரம்ப் ஷர்ட்ஸ் இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ட்ரெண்ட்ல வந்து சேல் ஆனது இதெல்லாம். அது பாருங்க, இஃப் யூ பில்ட் இட் தி வோன்ட் கம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் டிஷர்ட் டிசைன் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அவன் ட்ரம்ப்புக்கு எது பார்த்தீங்களா, ட்ரம்ப் 2020 இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்டில் வச்சு டிசைன் பண்ண டிஷர்ட்ஸ். எங்களை ட்ரெண்டுங்கிறது நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி என்ன ட்ரெண்டில் இருக்குது அந்த மாதிரி வந்து, இதுக்கு வந்து நீங்கள் யூஎஸோட நியூஸ் நிறைய ஃபாலோ பண்ணும், அங்கேயோட டெய்லி ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கணும். ஸோ இது வந்து நான்
நமக்கு அவ்வளோ ஈஸியா இருக்காது. இதுல இருந்து நீங்க டிசைன் கண்டுபிடி இருக்கேன். ஆனா நான் ரொம்ப வருஷம் வந்து இதுல ஒர்க் பண்ணிருக்கேன், ஷாபிஃபைலயும் நிறைய ட்ரெண்ட்ஸ்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இதுல எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கு. நான் இதை பத்தி நான் ஃபியூச்சர் வீடியோஸ் போடுறேன். இது ஒரு மெத்தட் ஆச்சு, அதாவது கூகுள் ட்ரெண்ட்ஸ்ல இன்னைக்கு நிலவரத்துல என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு டிஷர்ட் டிசைன் பண்றது, சரிங்களா? இன்னொன்று வந்து நீட் ஸ்பெசிஃபிக். நீட் ஸ்பெசிஃபிக்ங்கிறது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன நீச்சுங்கிறது ஒரு கேட்டகரி. நாய், நாயிலே நிறைய டாக்ஸ்லேயே வந்து நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கு. பிட்புல் இருக்கு, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கு, லேப்ரடார் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு நீச்சு. பார்த்தீங்கன்னா பிட்புல் டிஷர்ட்ஸ் போட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து அமேசான்ல ஷர்ட்ஸ் சேல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பிட்புலோட இதெல்லாம் நீச். இதுல வந்து நீங்க என்ன மாதிரி நீச் நீங்க செலக்ட் பண்ணலாம்னா ஹாபிஸும் வரும். நீச்சுங்கும் போது ஹாபிஸும் வரும் உங்களுக்கு. ஈவெண்ட்ஸ் வராது. ஈவெண்ட்ஸுக்கு தான் நம்ம வேற, அது மூணாவது கேட்டகரி. மொத்தம் மூணு கேட்டகரிங்க. கூகுள் இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கு, ரெண்டாவது வந்து நீச் ஸ்பெசிஃபிக் ஏதோ ஒரு ஹாபி பெட் அது பேஸ். பண்ணி மூணாவது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட். ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஈஸ்டர் வருது, ஈஸ்டர் வருது. ஸோ அதுக்கு வந்து நிறைய டிஷர்ட்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்க, பனி ஈஸ்டர் இதெல்லாம் வந்து நல்லா சேல் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து ஒரு ரிவ்யூ இருந்தாலே இது வந்து நல்ல சேல் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யார் ரிவ்யூ போட மாட்டாங்க. ஒன்று ரெண்டு மூணு ரிவ்யூ வந்தாலே வந்து அது கிட்டத்தட்ட மாதத்துக்கு அஞ்சாறு டிஷர்ட்டாக சேல் ஆகும். இது வந்து சொன்ன மாதிரி நம்பர்ஸ் கேம் ப்ரோ. நீங்கள் வந்து இனிஷியலாக பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப முக்கையாக இருக்கும், என்னடா ஒரு ஒரு ஷர்ட் சேல் பண்ணி எப்படி போடுன்னு. ஆனால் இது வந்து நீங்கள் பெரிய லெவலில் யோசிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம். அதனால தான் நான் நிறைய டைம் இதில் நான் ஒதுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னோடய இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் என்னோடய இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ அப்லோட்ஸ் இல்லை. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 டிசைன்ஸ் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். சேல்ஸும் பார்த்தீங்களா, போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சேல்ஸ் எல்லாம். ஆறு லாஸ்ட் 7 டேஸ்லேயும் எனக்கு 6 சேல் தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த வாரம் பாருங்கள் எனக்கு. ஸோ இது வந்து அப்படியே நான் இங்கே அப்லோட் பண்ண பண்ண என்னோடய நம்பர்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நான் ரிசர்ச்சும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்போதுக்கு நீங்கள் தெரிய வேண்டியதெல்லாம் மூணே மூணு விஷயம்தான். மொத்தம் மூணு டைப்பான டிஷர்ட்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஒன்று வந்து அன்னைக்கு என்ன ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு, கூகுள் ட்ரெண்ட்ஸு, அது வந்து உங்களுக்கு நியூஸ் மூலமாகவும் தெரியும். இப்போ இடையில வந்து நியூசிலாண்டில் ஒரு அட்டாக் கூட நடந்துச்சு சர்ச் டவுனில். ஸோ அதோட டிஷர்ட்ஸும் நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. நியூசிலாண்டை சப்போர்ட் பண்ணாங்க, அது நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீச்சுங்கிறது ஏதோ ஒரு ஹாபியும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஃபுட்பால், சாக்கர், கிரிக்கெட் அங்கே அவ்வளோக்கா இல்லை. ஸோ ஃபுட்பால், சாக்கர், ரக்பி, அதே மாதிரி பெட்ஸு, டாக், கவு, கோட், பிக் எல்லாமே வந்து நீச்சில் ஒரு நீச்சில் வந்துடும். இன்னொன்று வந்து ஈவெண்ட்ஸ், ஹாலிடேஸ். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபோர்த் வந்து மிகப்பெரிய ஈவெண்ட் யூஎஸ்ல. இல்லை இதெல்லாம் நம்ம டிஷர்ட்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ரேங்க் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் டிசைன் பண்ணதுக்கப்புறம் எங்கள் டிஷர்ட்ஸ் வந்து யாரோ இந்த வேர்ட் கீவேர்டு வந்து அமேசானில் சர்ச் பண்ணால் உங்கள் டிஷர்ட் வரணும், அப்போ தான் சேல் ஆகும். ஸோ அதுக்கும் வந்து தனி கேட்டகரிய வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஜூலை 4th யூஎஸோட இண்டிபெண்டன்ஸ் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பெரிய ஈவெண்ட் இது யூஎஸில். இது பாருங்கள் ஜூலை 4. இதெல்லாம் வந்து ஈவெண்ட்ஸு. நீங்கள் ஈவெண்ட் கேலண்டர் போட்டிங்கனாலே கூகுளில் இது பாருங்கள். ஈவெண்ட் கேலண்டர் போட்டிங்கன்னா, ஸோ யூஎஸ்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு, என்ன டேட்டுக்கு, அது தெரிஞ்சு உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தி வரும். இது இல்லை, சாரி, ஒரே நிமிஷம். ஸோ இதெல்லாம் பாருங்க, ஹாலிடேஸ் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்க. ஆர்த்தடாக்ஸ் நியூ இயர், இப்போ வந்து என்ன மாசம் போயிட்டு இருக்கு, மார்ச், ஏப்ரல்ல. ஸோ இதெல்லாம் பாருங்கள், பாம் சண்டே, டாக்ஸ் டே, பேட்ரியாட்ஸ் டே, ஜூலை 4th நம்ம பார்க்கல என்ன வருதுன்னு, ஜூலை ஃப்ளாக் டே. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஹாலிடேஸ், யூஎஸில் வந்து பெரிய பெரிய டேஸ், இதெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடக்கிற டேஸ். ஸோ இது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அமேசானில் வந்து இதுக்கு வந்து என்ன மாதிரி காம்படிஷன், 20,000 ரொம்ப ஜாஸ்தி. இதில் நீங்கள் ரேங்க் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ இதை நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஸோ அதான் நான் பேசிக்காக சொல்ல வர்றது, மூணு விதமான டிஷர்ட்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஒன்று இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்குது, ரெண்டாவது நீச் ஸ்பெசிஃபிக், மூணாவது வந்து ஈவெண்ட். ஈவெண்ட்டுக்கு நீங்கள் இந்த நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அது ஃபாலோ பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி என்னோடய
குரூப் நீங்க ஜாயின் பண்ணனா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அதுலயும் ஜாயின் பண்ணுங்க. மற்றபடி இதோட சைன் அப் நீங்க இன்னைக்கு சைன் அப் ஆகலன்னா தயவு செஞ்சு மறுபடியும் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. என்னோட இதுக்கு வேண்டிதான் நான் வந்து ஒரு 1 hour வந்து வீடியோ, 4 வீடியோ நான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தேன் சைன் அப் ப்ராசஸுக்கு. அது 4 வந்து நான் மர்ச் பண்ணி ஒரு சிங்கிள் வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதுல போய் நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணுங்க, அப்ரூவலுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்ரூவ் ஆனவங்க தயவு செஞ்சு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படாதீங்க. இதுல வந்து நீங்க சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணதான் ஆக்டிவ்ல இருக்கும் அக்கௌண்ட்டு. இல்லைன்னா நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், அக்கௌண்ட் அப்ரூவலுக்கு அப்புறம் என்ன டிசைன் அப்லோட் பண்ணாம எந்த சேல்ஸ் வராம அவங்க அக்கௌண்ட் வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க அமேசான். ஸோ நீங்க இது மூணும் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னு நம்புறேன். அடுத்த வீடியோல வந்து நான் இன்னும் ஃபியூச்சரா நீங்க எப்படி டிசைன் பண்ணலாம், என்ன மாதிரி டிஷர்ட்ஸ் டிசைன் பண்ணலாங்கிறது நான் சொல்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் எ குட் டே, ஸ்டே சேஃப், பீஸ்.